ஹலோ எவ்ரிவான். ஆம்லெட்டில் நிறைய டைப் சாப்பிட்ருப்போம். ஃபுல் பாயில், ஹாஃப் பாயில், கலக்கி, கரண்டி ஆம்லெட், சீஸ் ஆம்லெட், மஷ்ரூம் ஆம்லெட், இப்படி நிறைய சாப்பிட்ருப்போம். ஆனால் நான் இன்றைக்கி சொல்ல போகிற ஆம்லெட் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஆம்லெட், பட் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஆம்லெட். இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஆஸ் யூஷுவல் ரொம்ப ரொம்ப சிம்பிள். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டு ஒரு பெரிய சைஸ் பொட்டேட்டோவை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இந்த வீடியோவில் யூஸ்ஃபுல்லான ஒரு போனஸ் டிப் சொல்லியிருக்கேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பொட்டேட்டோவை ரொம்ப வேக வைக்க வேணாம். இப்போது ஒரு பெரிய சைஸ் ஆனியனை குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு அடி கனமுள்ள பேன் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைனா தோசைக்கல்லில் கீழே வச்சு பண்ணுங்கள். அப்போ தான் முட்டை கருகாமல் வரும். ஆனியன் நல்ல கண்ணாடி மாதிரி வந்ததும் இப்போது ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். பொட்டேட்டோ, வெங்காயம், தக்காளி, இந்த மூணு தான் இந்த முட்டைக்கு பேஸ். மூணையும் நல்லா வதக்கிட்டு ஒரு 1 மினிட் அப்படியே மூடி வச்சிடலாம். இந்த ஆம்லெட்டுக்கு ஸ்பைசஸ் எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல, சால்ட் அண்ட் பெப்பர் மட்டும்தான். உங்களுக்கு வேணும்னா சில்லி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப கிரேவி மாதிரி இல்லாமல் ஒரு 60% வேக வச்சா போதும். இப்போது முட்டையை உடச்சி ஊற்றுறதுக்கு இதை நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். முட்டை மஞ்சள் கரு உடையாமல் இருக்கிறதுக்காக நான் இப்படி பிரித்து வச்சுக்கிறேன். நான் 4 முட்டை எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ முட்டை வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வெங்காயம் தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் நோட் என்னென்னா, இது ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு தான் குக் பண்ணணும். இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாம். இப்போ எடுத்து பார்த்தா ரெடி ஆயிருக்கும். இதுக்கு மேலே சால்ட், பெப்பர், கொரியாண்டர், கொஞ்சம் பச்சை மிளகா எல்லாம் போட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம். நல்லா ஒட்டாமல் அடி பிடிக்காமல் வந்திருக்கு. இப்போது இதை கட் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். இந்த ஆம்லெட்டை பிரேக்ஃபாஸ்ட்டாக அப்படியே எடுத்துக்கலாம், இல்லைனா ரைஸ், சப்பாத்தி, பிரெட், பன், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நல்லா சூட் ஆகும். ரொம்ப ஈஸியாக எல்லாராலையும் செய்யக்கூடிய இந்த ரெசிபியை எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். டிப்ஸ் ஃபார் த டே பார்த்துடலாம். முட்டையை பாயில் பண்ணும்போது சம்டைம்ஸ் முட்டை தோடோடு ஒட்டிக்கும், உரிக்க வராது. இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 லெமன் முட்டையோடு சேர்த்து கொதிக்க வச்சோம்னா முட்டை நல்ல ஷேப்பாக கிடைக்கும். மீண்டும் சந்திப்போம்.